மங்கின்னு இருக்கிறோம், இங்கே செம்ம மழை அடிக்குது, ஒரு ஸ்னேக்கை பார்த்துருக்குறேன் நான். ஸோ ஒன்று கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்னேக்ஸ் கிட்டே இருக்குது. ஹாய் நண்பா, இப்போ 5:30 ஆகிடுச்சு. ஸோ இப்போ எங்கே போயின்னுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ்லி ஹில்ஸ்ன்ற ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போகிறேன். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் கூட பண்ணி பார்த்துக்கலாம், யூடியூப்லேயும் பார்த்துக்கலாம். அந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ் வந்து ஒரு இன்னொரு நேம் சொல்லுவாங்க இதுக்கு, வந்து ஆந்திரா ஊட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ கூலிங், அவ்வளோ சில்லாக சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஃபன். இப்போ ஊட்டிக்கெலாம் போனால் நீங்கள் எப்படி இந்த ஃபன் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க. இந்த இடத்துக்கு போயின்னுக்கிறேன், பட் ஆனால் அதுதான் நான் என்னோடய பேட் டைம் தெரியல. நான் எப்போ பார்த்தாலும் ஒரு ட்ரிப் அந்த மாதிரி எதாவது பிளான் பண்ணி நான் எங்கன்னா வெளில போனால் முக்காவாசி வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு மாட்டுற டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் போல் தான் மாட்டுது. நான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக வந்து எப்படி போகலான்னு சொல்லி காட்டலான் தான் இந்த பிளானு. போகிறதுக்குள்ளே எவ்வளோ நல்ல என்னால் எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு காட்ட முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக காட்டுறேன். இல்லாத ஒரு பட்சத்தில் உங்களுக்கு நான் மார்னிங்கில் வந்து எவ்வளோ காட்ட முடியுமோ அவ்வளோ விஷயங்கள் நான் காட்ட போகிறேன். இப்போ அதுக்கு தான் இந்த வீடியோ, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான், இந்த ஹார்ஸ்லி ஹில்ஸ் போகிறது வந்து எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான். எனக்கு நான் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சுக்கினேன், நீங்கள் என்னென்ன இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் நான் இப்போ ரீசெண்டாக கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டைகர்லாம் வந்து நடக்குது அப்படியே அவங்க இவங்க பார்த்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் நைட் டைமில், இப்போ நம்மளோட இதுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மாட்டுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பாய். ஸோ இந்த கடையில் தான் நிப்பாட்டி ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அப்படியே வந்து கிளம்பலான்னு தான் பிளானு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு டைம், இப்போ மணி 6:30 ஆயிடுச்சு, செம்ம லேட்டாக இருக்குது. இதுதான் அந்த ஹார்ஸ்லி ஹில்ஸோட ரெசார்ட்டுக்காக புக் பண்ணுற லொக்கேஷன். ஸோ அவங்க போயிருக்கிறாங்க ரெசார்ட் புக் பண்ணுறதுக்கு, காரை நிப்பாட்டிட்டு. என்னது, ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, ஃபோட்டோ ஷூட்ஸ் நாட் அலோடா. நான் கேட்டேங்க, ஆனால் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி தான் போடுவாங்க, நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இதையே எடுத்து ஆரம்பிப்போமே அப்படின்ட்டு தான் பிளான். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி, பரல, எனக்கும் வரல, நோ ரீஸ். ஸோ எனக்கு தெரியல நாங்கள் எப்படி போக போகிறோன்ட்டு. மேலே இதோ இதாக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இங்கே ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுதான் போகிறோமா என்னான்னு தெரியல. மேபி அவங்க ரூம்ஸ் புக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா தான் தெரியும் எங்கே போகிறோன்ட்டு, இல்லை ரூம் அங்கேயே இருக்கானோன்னு தெரியல எனக்கு. நல்லாயிருக்கு பாருங்களேன். இந்த ரெசார்ட்டில் இருந்துட்டு இந்த என்னோடய ரூம்லேருந்து இந்த வியூவை காமிச்சுன்னுக்கிறேன். செம்ம மழை இல்லை. ஸோ சென்னையிலேயே மழைன்னு இப்போ தான் கேள்விப்பட்டேன். ஸோ செம்ம மழை, இதை பார்த்தீங்களா இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடி அதை பாருங்களேன் அந்த ஃபாகு. ஐயோ, எப்படி போகுது பாருங்கள், உங்களுக்கே தெரிதா, செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது இங்கே பார்க்கறதுக்கு. இங்கே ஏகப்பட்ட தவளைக்கெல்லாம் இருக்குங்க. வா, தவளைன்னா கொஞ்சம் பயம், அதான் உள்ளே ஓட்டேன். இப்போ திருப்பி வந்துடுங்க, வீடியோ எடுங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல பதிவு பண்ணுறேங்க. நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ரூமில் தங்கி நிற்கிறோம், இங்கே செம்ம மழை அடிக்குது, ஒரு ஸ்னேக்கை பார்த்துருக்குறேன் நான். ஸோ ஒன்று கூட இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்னேக்ஸ் கிட்டே இருக்குது. ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு, இப்போது என்ன பண்ணணும் கூட தெரியல. எல்லோரும் ரூமில் தான் இருக்கிறாங்க, நான் வந்து அவங்ககிட்ட சொல்லாமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அது என்ன ஸ்னேக்குனு எனக்கு தெரியல. இதுதான் ஒரே சொல்லுங்கள், நைட்லேயே பாருங்க, எங்கே பாருங்க பாருங்களேன். ரொம்ப பயமா
ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தரேன். நாங்கள் காம்ப்ளிமெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அது சாப்பிட தான் இங்கே வந்துருக்குறோம். சாம்பார் சார், ஏவன் டோக்கன் சார், பிளேட்ல மார்னிங் எழுந்தாச்சு இடத்துலேருந்து. ஸோ சம்மர் கிளைமேட்டு இங்கே வேறு லெவலில் இருக்குது. ஒரு மாதிரி சில்லுன்னு காற்று, ஃபுல்லாக ஃபாக் அப்படியே. ஸோ செம்ம மழை காட்டு காட்டு காட்டுச்சு. ஆனால் என்ன ப்ரோஜனம், நான் சென்னையிலேருந்து வந்ததுக்கப்புறமா மழை வேறு லெவலில் காட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு சில பேர்லாம் பிங்கே பண்ணாங்க, நீ அங்கேயே இருறா, இங்கே வந்துடாதரா, செம்ம மழையாக இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் கரெக்டாக வந்தேன் இந்த சைட் சீயிங் மாதிரி. ஸோ ஒரு ஒரு டாப் ஹில்ஸில் இருந்து நம்ம அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு இடம், செம்மையாக இருக்குங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள், உங்களுக்கும் செம்மையாக இருக்கும். மஸ்ட் ட்ரை, ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை இந்த பிளேஸ்னு சொல்லலாம். நீங்கள் இஃப் இன் கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரணும்னா இந்த இடத்த நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். காற்று எப்படி அடியுது பாருங்களேன்ப்பா. நான் அந்த ஸ்பாட் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்க. வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க அடுத்த வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி. நடக்கவே முடியலங்க, மூச்செல்லாம் செம்மையாக வாங்குது. இப்படி நடந்து போயின்னுருக்குறேன். ஸோ இங்கே காற்று ரொம்ப ஜாஸ்தி அடிக்கும்னு சொன்னாங்க. மொபைலை டைட்டாக பிடிச்சிக்கோ அப்படின்னாங்க. ஏன் இவ்வளோ பில்டப் கொடுத்தாங்கன்னு தெரியல. மேபி அவங்க இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி என்னதான் இந்த வியூ பாயிண்டில் என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போம். ஏதோ ஒரு உள்ள ஒரு ரெசார்ட் மாதிரி, ரெசார்ட்டுக்குள்ளே உள்ள ஒரு ரெசார்ட்டு. இங்கே உள்ளேயே ஸ்விம்மிங் பூல், பாடி மசாஜ் ஸ்பா இருக்கிற மாதிரி பார்த்தது. ஸோ அங்கே இருக்கிற ஹோட்டலில் தான் இந்த வியூ பாயிண்ட்டுமே இருக்குது. இங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாமே ரீசனபிள் தான், 500-900 மேக்ஸ் அவ்வளோ தான் இருக்குது. நல்லாயிருக்கு. இப்போ தான் அந்த வியூ பாயிண்ட் தான் போயின்னு இருக்கிறதோ, இது மேலே ஏறி பார்த்தா தெரியும் அப்படின்றாங்க. பார்ப்போம். ஏய், ஓ மை காட், நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன் நான், பாருங்கள். எக்கோ கேட்குது, நான் பேசுகிறதீங்க. 1, 2, 3 ஹாய். ஸோ இந்த வியூ பாயிண்ட் பார்த்தாச்சு, இப்போ அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. என்ன இடம்னு தெரியல. இங்கே நிறையா சுற்றி பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு சின்ன ஜூ மாதிரி இங்கே நிறையா இருக்குது. ஸோ கண்டிப்பாக போர் அடிக்காது. நீங்கள் ஃபேமிலியோடலாம் வந்தீங்கன்னா இங்கே கண்டிப்பாக ஃபன் பண்ணலாம். ஸோ ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப அமைதியாக, ரொம்ப சில்லாக இருக்குது. நான் பார்த்தேன். ஸோ கிளைமேட்லேருந்து எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டேன். நான் சென்னை வெயிலேருந்து தப்பிச்சு வந்ததுனால எனக்கு இங்கே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தது எங்கே கூட்டின்னு போகிறாங்கன்றதை உங்களை காட்டுறேன் அது வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நான் போகிற ஸ்பாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்க்கு, ஒரு குட்டி ஜூஸ், ஒரு சின்ன சின்ன பறவைகள், அந்த மாதிரி இதுதான் இங்கே இருக்கோன்றாங்க. என்ன இருக்கலாம், என்ன இருக்கோன்றத பார்த்துட்டு வாங்க. ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு குட்டி குட்டி அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்குறோம். அவ்வளோதான், இங்கே அதோட முடிஞ்சிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக நான் பார்த்த அந்த குரோக்கடைலோட முடிஞ்சிடுச்சு.
இப்போ நான் கரண்டாக வந்து என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்குள்ளேயே ஒரு சின்ன லேக் மாதிரி இருக்கும். இப்போ அந்த லேக்குக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுவும் இருக்குது இங்கே லேக்கு தெரியுதா, அந்த இடத்துல இருக்குது. இப்போ அதுக்கு தான் போயின்னு இருக்கிறோம். ஸோ எதுக்கு இந்த லேக்குன்னு தெரியல, பட் ஆனால் லேக் இருக்குது, வாங்க கூட்டின்னு போகிறேன் அப்படின்றாங்க, அதுக்காக போயின்னு இருக்கிறோம். பார்ப்போம். லைவ் ஃபிஷிங்கா? நாயிலாம் கத்துது. கிட்ட வந்தியா? என்ன ஒரு தேதி போவான். ஒரு வழியாக நீங்கள் வந்து இந்த ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்ததுல ரொம்ப சூப்பராக. ஸோ ஒரு மினி ஊட்டின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு இந்த ஸ்பாட்டு, இதெல்லாம் பார்க்குறதுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். இங்கே அட்வென்ச்சர்ஸ் பிளேஸ் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் அதையும் உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா, எல்லாம் சின்ன சின்ன பசங்க விளையாடுற மாதிரி இருக்குது. பெரியவங்களும் விளாட்லாங்க, ஃப்ரெண்ட்ஸோட வந்தாலும் நமக்கு எல்லாமே ஃபன்னு தானே. ஸோ பெரியவங்களோட வந்தாலும் மாறி இருக்கலாங்க. நாங்கள் ஒரு கேங்காக வந்திருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இந்த சின்ன ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி வந்தது, ஒரு குட்டி குட்டி அனிமல்ஸ், பேர்ட்ஸு, பீகாக்கு, இவ்வளோ தான் இருந்தது உள்ளே. ஸோ நல்லா இருந்தது. ஸோ ஒரு ஃபன் பண்ணலாம், அதாவது ஃபன் பண்ணலான்றது எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஜாலியாக வரணும்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு நீங்கள் வரலாம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு த ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ் கூட சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு நிறைய இடத்துல நம்ம எடுத்துருப்போம். ஸோ ஒரு ஒரு இடமே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு இடமும் நல்லா தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ வியூ பாயிண்ட் சொல்லியே ஒன்றுங்க, முக்கியமான ஒரு விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் தான். ஸோ வியூ பாயிண்ட் வந்து வேறு லெவலில் இருந்தது, எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருந்தது. நான் அவ்வளோ தூரத்துலேருந்து நான் வந்து அந்த வியூ பாயிண்ட்டை ஃபுல்லாக பார்க்குறப்போ கேட்டுக்கிட்ட வீடுங்க, சின்ன சின்ன வீடுங்களாக இருக்கப்போ ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ஃப்ளைட்லேருந்து மேலேருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு சேரும். சைனிங் ஆஃப், பை.